அமராவதி ஆற்றின் முக்கிய நீர்பிடிப்பு பகுதியான சிலந்தை ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் பணிகளை கேரள அரசு தொடங்கியிருப்பது தமிழக விவசாயிகள் மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சக்திவேல் இணைந்திருக்கிறார். சக்திவேல், இந்த அணை கட்டும் பணியானது எந்த கதியில் இருக்கிறது? தற்போது அது குறித்து என்ன முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு? லாவண்யா, அதாவது திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்துள்ள பகுதியில் அமராவதி அணை அமைந்துள்ளது. இந்த அமராவதி அணையானது 90 அடி உயரமும் கொண்டது. இதில் 4 TMC தண்ணீர் உள்ளது. இந்த அமராவதி அணையிலிருந்து பெறும் பாசன நீரின் மூலம் 29,387 ஏக்கர் பாய ஆய்க்காட்டு பாசன நிலங்களும் 25,255 ஏக்கர் புதிய கட்டு பாசன நிலங்களும் என மொத்தம் 54,637 பாசன நிலங்கள் பாசன வசதி பெற்று வருகிறது. மேலும் அமராவதி ஆற்றின் கரையோர பகுதியில் உள்ள 100,000+ கிராமங்களின் குடிநீர் ஆதாரமாகவும் அமராவதி இருக்கிறது. கேரளாவில் உற்பத்தியாகும் பாம்பாறு, தேனாறு, சின்னாறு ஆகிய ஆறுகளில் இணைந்து வரும் தண்ணீரானது தமிழகத்துக்குள் வரும் தண்ணீரானது அமராவதி ஆறாக உருவெடுக்கிறது. தற்போது கேரளாவில் ஓடும் தேனாற்றின் கிளை ஆறாக சிலந்தை ஆறு இடுக்கி மாவட்டத்தில் வட்டவாடா என்ற பகுதியில் சிலந்தை ஆற்றின் குறுக்கே 40 மீட்டர் அகலமும் 2 மீட்டர் உயரத்தில் தடுப்பணையானது கட்டப்பட்டு வருகிறது. காவிரி ஆற்றின் கிளை நதியாக அமராவதி ஆற்றின் முக்கிய நீர்பிடிப்பு பகுதியில் ஒன்றான சிலந்தை ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை தற்போது பணிகளை மேற்கொண்டு வருகிறது. சிலந்தை ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் கேரள அரசின் முயற்சிக்கு தமிழகத்தில் கடும் எதிர்ப்புகளும் கிளம்பியுள்ளது. இதனால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதனால் அமராவதி பாசன திட்ட விவசாயிகளிடையே பெரும் அதிருப்தியும் ஏற்படுத்தியுள்ளது. தற்போது இந்த விவசாயிகளிடம் நம்ம கேட்கல இந்த இதை பத்தி. வணக்கங்க, நாங்கள் அமராவதி அணைக்கு பாசனத்துக்கு உட்பட்ட கொமர்லிங்கம் பழையராஜ வாய்க்கால் விவசாயிகள். எங்களதெல்லாம் அணை கட்டண காலத்துல எல்லாம் போக வளைஞ்சிட்டு நெல் பயிரிட்டு நெல் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்ப காலப்போக்கில் மழை பருவமழை கம்மி நாளையும் இருபோகமா பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஏற்கனவே பாம்பாறு, தேனாறு, சிலந்தையாறுலேருந்து தான் அமராவதி அணைக்கு பாசன நீர்வரத்து அந்த சிற்றாறுகள் மூலியமாக தான் அணைக்கு நீர்வரத்து வந்துகிட்டு இருந்தது. ஏற்கனவே பாம்பாறில் கேரள அரசு ஏற்கனவே ஒரு செக் நம்ம கட்டினதுனால கொஞ்சம் பாசன நீர்வரத்து கம்மி ஆயிடுச்சு. ரெண்டாவது இப்போ சிலந்தையாறுலேயும் தேவிகுணம் பக்கம் கேரள அரசு மறுபடியும் ஒரு செக் டேம் கட்டுறதுனால எங்களுக்கு நீர்வரத்து நீர் ஆதாரம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால 3 போக விளைஞ்சிட்டு இருந்த நெல் பகுதிகள் 2 போகமாச்சு. இப்படியே கேரள அரசு மேலே ஒவ்வொரு பக்கம் செக் டேம் கட்டிட்டு வந்தாங்கனாலே எங்களுக்கு 2 போகங்கிறது அப்புறம் 1 போகம் ஆகிடும். அப்புறம் விவசாயிகளுடைய பிரச்சனைகள் விவசாயம் பண்ணுறதுக்கு ரொம்ப பாதிப்பை கொடுக்கும். அதனால மத்திய அரசு மாநில அரசுகள் பார்த்து இந்த அணை கட்டதை தடுத்து நிறுத்தி எங்களுக்கு விவசாயிகளை காப்பாற்றும்படி கேட்டுக்கிறோம். இந்த கேரள மாநிலத்தில் தற்போது சிலந்தி ஆற்று பகுதியில் இந்த தடுப்பணை கட்டி வருவதால் அமராவதிக்கு வரும் தண்ணீரானது பற்றாக்குறை ஏற்படும் என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் அமராவதி ஆற்றில் தூர்வார வேண்டும் என விவசாயிகள் பல வருடங்களாக அரசுக்கு கோரிக்கை வைத்து வரும் நிலையில் அரசு வந்து தூர்வாராத நிலையில் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இது பற்றி வணக்கம்ங்க. இந்த அணையானது வந்து 4 TMC தண்ணீர் கொள்ளளவு கொண்ட இந்த அணை. ஆனால் தூர் வாராத ஒரே காரணத்தினால இப்போ வந்து 3 TMC தண்ணீர் தான் எங்களுக்கு நிறைஞ்சு விவசாயத்துக்கு குடிநீருக்கு கிடைச்சிட்டு இருக்குது. உடனே வந்து அரசு கவனத்தை எடுத்து இந்த விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று உடனடியாக தூர்வார வேண்டும். விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.